ரொம்ப வருஷம் கழிச்சு சேம் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த மெசேஜ் வந்து ஐயோ நீங்கள் வந்துடாதீங்க வந்துடாதீங்க சொன்ன பிறகு வாங்க என்ன கேட்டா ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு அவங்க வந்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் நம்மளுடைய வெற்றி the best revenge is living well அன்னைக்கு ஜோசபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு வேற ஒரு அவதாரத்துல இதோ இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட பத்து நிமிஷத்துல மொத்த பேர வண்டியில இருக்கணும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் நான் வரேன் தனியா எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் I'm waiting. அந்த பாயா இருக்கணும்ட சும்மா சொல்ல கூடாது உங்க பொண்ணோட அந்த ரெண்டு நீங்க அழகா இருக்கே அவர் க்ளோஸ் போயிங்க அவர் வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருப்பாப்ல பாருங்க நடிகர் விஜய்க்கான ஆயிரக்கணக்கில் எந்த ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒழிஞ்சுட்டு இருக்கும் அது என்னென்ன கண்டுபிடிச்சு கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்க அதையெல்லாம் கூட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன் பத்தி விஜய் இந்த குழந்தை இந்த பையன் இந்த மாதிரி இப்படியா அப்படின்னு சொல்ல டான்ஸ் ஃபைட் எல்லாமே இருக்கும் தம்பி இது முதல் விருதம் அல்ல இதோட நிக்க போறது இல்ல பிறந்தோமா வாழ்ந்தோமா செத்தோமான்னு இருக்க கூடாது மனுஷனா பிறந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் விஜய் தம்பிக்கு தமிழ்
சரி பேபி. திருக்கு திருக்கு வேண்டாம்.